அஞ்ஞாங்காமி எல்லாம் இப்படியா இருக்கீங்க, ஹோப் சார் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜிமீன் எஃப்எஃப் அடிக்டிவ் ட்ரக் பாட் நான் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பாட்டில் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி இனிமேல் கிளியராக புரியும். ஸோ போன பாட்டில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜிமீனுக்கும் இவனுக்கும் லைட் ஃபைட் வந்திருக்கும். அண்ட் கடைசியில் வந்துட்டு ரெண்டு பேருமே அவங்களாவ ஒருத்தரை ஒருத்தர் கன்ஃபர்ஸ் பண்ணி அண்ட் சேர்ந்துருவாங்க. ஸோ இப்போ என்னது பார்த்தீங்கன்னா, ஜிம்மின் அப்படியே வந்துட்டு யோனை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டே வராங்க, லைக் பிரின்சஸ் மாதிரி. ஸோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தக்கப்புறம் அவள் அப்படியே வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறான். சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவன் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வந்து எடுத்து வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டுருக்கான். யோனோட காலை வந்து அவன் லேப்பில் வச்சு பண்ணுறான். ஸோ யோன் சொல்கிறான், ஜிமின் என்ன பண்ணுற, ஜிமின்லாம் வேண்டாம் விடு, நானே பார்த்துக்குறேன். இட்ஸ் ஓகே ஜிமின், நானே பார்த்துக்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஏன் என் கால்லாம் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கு, விடு ஜிமின் அப்படின் மாதிரி சொல்லிட்டுருக்கான். ஸோ அப்போ வந்து ஜிமின் என்ன பண்ணுறான்னா, ஏ வாய் மூட்ரி, ஏன் பாப்பா கால் நான் பிடிக்கிறேன், உனக்கு என்ன வந்தது, மூட்டு உட்கார் என்ன சரியா, அம்மனீர் என்ன, நான் பார்த்துக்குறேன், உன் கால் தானடி, நான் பிடிக்கும் வேற யார் பிடிப்பா, அப்படி தான் நான் பிடிப்பேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து காலை பிடிச்சி எல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ யோனும் வந்துட்டு அப்படியே ரொம்ப மெய்மாந்து பார்த்துட்ருக்கா ஜிமீனை. ஜிமீன் ரொம்ப கேரிங்காக இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி விட்டேன்னா காலைலாம் பிடிச்சி அமுத்திலாம் விட்டுறான். அவளுக்கு வந்துட்டு என்ன இவன் இப்படிலாம் பண்ணிட்ருக்கான், டே ஜிமின் போதும் ஜிமின் ஸ்டாப் பண்ணு, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஸோ உன் கையில் அடிபட்டுருக்கல எங்கள் காமி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்றா. ஜிமின் வந்து, ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி, எனக்கெல்லாம் வலிக்கலைங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். ஃபுல்லாக கிளாஸ்லாம் ஏறி இருக்குது. ஸோ வந்து யோனும் வந்துட்டு அவனுக்கு அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சு மெடிசன்லாம் போட்டு விட்டுட்ருக்கா கட்டலாம். ஸோ வந்துட்டு யோனும் வந்து ஜிமின்கெல்லாம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க வீட்டில், கடல் பண்ணிவிட்டு மூவி பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து யோனை வந்துட்டு கிச்சனில் வந்து அந்த ஷெல்ஃபில் அப்படியே வந்து ஜிமின் தூக்கி உட்கார வச்சாராம். உட்கார வச்சு அவன் குக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு யோனும் கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கா, பிகாஸ் அவளுக்கு கால் அடிபட்டங்காட்டி நிற்க முடியல. ஸோ அங்காட்டி உட்காந்துட்டு வந்து அவனால் முடிஞ்ச ஹெல்ப்லாம் பண்ணிகிட்ருக்கா. ஜிமினும் வந்துட்டு ஒரு கை வச்சே ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான், பிகாஸ் இன்னொரு கை வந்து அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருக்குல்ல. ஸோ ஒரு கை வச்சு அவன் எல்லா ஒர்க்கும் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வந்து குக்கெலாம் பண்ணி முடிச்சோன்னே யோன் வந்து ஜிமினுக்கு ஃபீட்லாம் பண்ணி விட்டுறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவங்க நல்லா ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய ஜாலி டாக்ஸ், அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸை பற்றி எல்லாம் வந்து பேசிகிட்ருக்காங்க. யோன் எப்படிலாம் வந்து ஜிமினை வந்து சைட் அடித்தா, எப்படிலாம் வந்துட்டு பார்த்தா க்ரஷ், இந்த மாதிரி எல்லாமே வந்து சொல்லிகிட்ருக்கா அவளும். ஸோ ஜிமினும் வந்து நிறையா சொல்கிறான். ஸோ என்ன இருக்குன்னா, வந்துட்டு ஹை ஸ்கூலில் வந்து ஜிமினுக்கும் வந்து யோனை ரொம்ப பிடிக்கும். பட் வந்துட்டு எங்கே யோன் கிட்ட போய் நம்ம பேசணும்னாலோ இல்லை ப்ரப்போஸ் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எங்கே நம்மளை டீஸ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் வந்துட்டு அவன் பேசியிருக்கவே மாட்டான் யோன் கிட்ட. ஸோ அதுங்காட்டி வந்துட்டு அப்படியே வந்து அவன் அந்த லவ், அந்த க்ரஷ், அந்த ஃபீல் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அப்படி சொல்லாமே இருந்திருப்பான். அப்போலேருந்தே வந்து ஜிமினுக்கு அந்த ஒரு லவ் அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். பட் அவனுக்கு லவ் கொடுக்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. பட் அங்கே யோன் மட்டும்தான் வந்து எப்போதுமே அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது. அவனுக்கு எல்லாமே வந்து யோன் தான், பிகாஸ் அவள் ரொம்ப வந்து கேரிங்காக இருப்பாள். அவனுக்கு சாப்பிட்றக்கு செஞ்சு கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவள் தான் பண்ணுவாள். அதுங்காட்டி வந்து ஜிம்மினுக்கும் யோனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பட் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அப்பப்போ யோனும் வந்து பண்ணுற எல்லா விஷயத்தையும் பார்த்து அவனும் ரசிப்பான். அவள் குக் பண்ணும்போது பின்னாடியே நின்று அவளையே பார்த்துட்ருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து யோன் வந்து அப்பப்போ வீட்டிலலாம் வந்து டான்ஸ்லாம் பண்ணுறது, அப்புறம் நல்லா பாட்டு பாடுவாள். ஸோ அதெல்லாம் வந்து அவன் ஜன்னலுக்கு பின்னாடி நின்றுலாம் கேட்பான். யோனுக்கே தெரியாமல் இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் பார்த்துருப்பான், அதான் ரெக்கார்ட்லாம் வேறு பண்ணி வச்சுருப்பான். ஸோ அதை பார்த்து எல்லாமே வந்து சொல்கிறான். இதெல்லாம் கேட்டோனே யோனுக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. பட் வந்து ஜிம்மின் நிஜமாவா, நிஜமாக இதெல்லாம் நீ பண்ணியா, நம்பவே முடியல, நிஜமாகவே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா ஜிம்மின், அவ்வளோ பிடிக்குமா, இதெல்லாம் கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கேட்டுட்ருக்கா. ஆமாண்டி, அப்போவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், பட் அப்போ சொல்ல முடியல என்னால் எவ்வளோ எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ட்டு.
அதை இப்போ சொல்லிட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுத்துட்ருக்கான். யோனுக்கு அப்படியே வந்து ஹாப்பியாக இருக்கா, அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ஜிமின் போதும் ஜிமின் போதும் போதும், தெரியுது தெரியுது ரொம்ப லவ் பண்ணுறேன்னு தெரியுது, போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. பட் வந்து ஜிமின் வந்து நிறையா, ஏ நீ என்ன ஆனதுடி, நான் அப்போ தான் கிஸ் கொடுப்பேன், ஹக் பண்ணிப்பேன், அப்புறம் வேறு என்ன வேணாலும் பண்ணுவேன், உனக்கு என்ன வாய் மூடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே தான் அந்த டே ஃபுல்லாக போகுது. ஸோ ஈவினிங் டைமில் அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து பால்கனியில் பேசிகிட்ருக்காங்க. வெளியில் அப்படியே வந்து லைட்டாக மழை பெஞ்சிட்ருக்கு, அப்படியே கோல்டு கிளைமேட். அப்போ ஜிம்மின் என்ன பண்ணுறான்னா, யோன் வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணுறான், அவனோட வார்ம்னஸ். ஸோ அப்படியே அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலாக இருக்குது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே. அமைதியாக ஹக் பண்ணிட்டு அந்த மலையோட சவுண்ட் மட்டும்தான் கேட்குது. ஸோ அந்த சவுண்ட் அப்படியே வந்துட்டு ரெண்டு பேருமே வந்து லிசன் பண்ணிட்டு அமைதியாக இருக்காங்க. ஒருத்தர் ஹார்ட் பீட்லாம் வந்து கேட்குது ரெண்டு பேர்த்துக்குமே. அந்த அமைதி வந்து அதுலேயுமே அவங்களுக்கு ஒரு பீஸ் தான் கிடைக்குது. ஒருத்தர் ப்ரெசன்ஸ் அதெல்லாமே அவங்களுக்கு ஹாப்பினஸ் ரொம்ப தருது. ஸோ அப்படி நின்றுக்கும்போது கரெக்டாக வந்து யோனோட ஃபோன் வந்து அடிச்சிருது. ஸோ யோன் வந்துட்டு சின்ன ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பெட்ரூமில் இருக்க ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வரா. பார்த்தா ஜெனி தான் வந்து ஃபோன் பண்ணியிருக்கா. ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நானும் டாங் அதுக்கப்புறம் நீ எல்லாம் சேர்ந்து வந்து நம்ம நாளைக்கு கேம்ப் போகலாமா, இந்த மாதிரி வந்துட்டு மவுண்டன் கிளைம்பிங் போகலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்ருக்கா. என்னது நாளைக்கா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜிம்மின் வந்து பேக்லேருந்து ஹக் பண்ணி நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி வந்து யோனுக்கு ஃபீல் ஆகுது. ஜிமின் என்ன ஜிமின் பண்ணிகிட்ருக்கா, ஷூ கம்மனு இந்த பக்கம் ஜிமின் ஜெனி கூட பேசிகிட்ருக்கேன்ல, கம்மனுடா ஜிமின் ஷூ அப்படின்ட்டுருக்கா யோன். இந்த பக்கம் ஜெனி, ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்கேம்மா, நீ முதல்ல எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கா. அது ஜெனி, நான் வந்து அதான் என் சிம்ஷம் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கேன்டி அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஜிமின் வந்து அப்படியே கடிச்சு வச்சிட்றாங்க கொஞ்சம் நெக்கில். யோன் வந்து ஆ அப்படின்னு சொல்லிட்டு மான் பண்ணிடுறா. ஸோ ஜெனி வந்து, யோன் நீ ஓகேவா, ஐ ஷார் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டுருக்கா. ஆ ஆ ஓகே தான் ஓகே தான், ஒன்றும் இல்லாது, கொசுடி கொசு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல, அதான் கொசுலாம் கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சரிடி நாளைக்கு என்ன வந்துடுவல்ல அப்படின்னே, ஆ ட்ரை பண்ணுறேன்டி அப்படின்னே, நீ வர அவ்வளோதான் யோன், ரேங்க் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் ஊர்லேருந்து வந்திருக்கான், நீ இது கூட பண்ண மாட்டியா, அவன் நீ ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. ஆமாம் எனக்கும் உன் டேங் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் ஜிமின் வந்து கடிக்கிறான். ஐயோ இந்த கொசுத்தால் தாங்க முடியல ஜெனி, சரி நான் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்துட்டு சரி ஓன் குட் நைட், அம்மா நைட் வீட்டுக்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ஜெனி. இல்லை அது சிம்சிம் உடம்பு சரியில்லை ஸோ நான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டுருக்கும் போதே, புரியுது புரியுது சரி குட் நைட் யோன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வச்சிட்றா. ஸோ ஜிமின் வந்து அப்படியே டக்குன்னு யோனை திருப்பி லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஐயோ ஜிமின் இப்போ எதுக்கு இவ்வளோ கோவம், ஏய் ஜிமின் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது நல்லா லிப்பெல்லாம் பிடிச்சி சூ பண்ணுறது சக் பண்ணுறது இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவனே விட்டுடுறான். அப்படியே யோன் லிப்ஸ் ஃபுல்லாக வந்து ரெட்டாக இருக்குது. ஏ ஏன் ஜிமின் இப்படி பண்ணி வச்சா, ஐயோ வலிக்குது பாப்பா பாவோல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேனே, பாவோல அம்மா நீ ஏன் வந்துட்டு என்னை ஜெலி ஜெலியாக ஆக்கிட்டுருக்க அப்படிங்க மாதிரி கேட்குறான். ஜெலி ஜெலியா அப்படின்னா, அதான்டி அது அப்படின்னே, அதுனா என்ன ஜிம்மின், ஓ ஜலசா, ஓகே ஓகே அப்போ பாப்பா ஜலசா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே. ரொம்ப என்ன யார் இந்த டயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டனே. அன்னைக்கு பார்த்தல்ல அதான் என் வீட்டுக்கு ட்ராப் பண்ண வரும்போது, அவங்க தான் என்னோட அதாவது ஜெனியோட பிரதர், எனக்கும் அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டுருக்கா. என்ன ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸா, அது ஜிம்மின் அது வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஹை ஸ்கூல் நான் விட்டுட்டு போயிட்டேன்ல, அதுக்கப்புறம் நான் போய் ஜாயின் பண்ண ஸ்கூலில் தான் வந்துட்டு டயாங் ஜெனிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ அப்போலேருந்தே எனக்கு தெரியும், இப்போ டயாங் வந்துட்டு அப்ரோட் போயிட்டாங்க, இப்போ தான் வந்து வந்திருக்காங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டுருக்கா. என்னமோ சரி விடு அப்படிங்க மாதிரி சொல்லிட்டுருக்கான். அப்போ நீ நாளைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஆமாம் போய் தான் ஆகணும், அங்கே கூப்பிட்றாங்க அப்போ போகாமல் எப்படி இருக்க முடியும் அப்படி மாதிரி சொன்னே, சரிடி நானும் வரேன் அப்படிமா சொல்லிட்டுருக்கான். இவன் வந்து என்னது என்ன என்ன சொன்னேன்,
ஜிம் ஜிம் விளாடாத அப்படிமா சொல்லிருக்கான். நீ சீரியஸ்னு விளாட்லடி நானும் வரேன் கூட அவ்வளோதான் அப்படிமா சொல்லிருக்கான். பட் ஜிம்மின் நீ ஐடல் மறந்துட்டியா? அங்கே யாராவது நிறைய பேர் யாராவது பப்ளிக் ஒன்று பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? தேவலாம் பிரச்சனை. ஆல்ரெடி இப்போ தான் ஏதோ ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்குள்ளே வேணா ஜிம்மின், பிரச்சனை வேணாம். நீ சொன்னே நீ வீட்லேயே இரு, நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படிமா சொன்னே. ஆமாம், நீ எவனோ ஒருத்தன் கூட இது மாதிரி போயிட்டுருப்ப, நான் வந்துட்டு வீட்டில் உட்காந்து அமைதியாக இருக்கணும். ஆ, அதெல்லாம் முடியாதுடி. எவன் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி டோன்ட் கேர். நான் கூட வரேன், அவ்வளோதான். நாளைக்கு நீ போகிறேன்னா நான் அவங்க கூட வரேன், அப்படி இல்லைன்னா நீயும் போகிற நானும் வரல, அவ்வளோதான். என்ன சொல்கிற அப்படின்னா நீ இவனுக்கும் என்ன பண்ணுறேன்னே தெரில, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறா. ஸோ வந்துட்டு லைக் ஒரு கேஃபேல மீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த மவுண்டன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஜெனியும் டயாங்கும் வந்து அங்கே வந்துடுறாங்க. அண்ட் யோனும் ஜிமினும் வந்துட்டு அங்கே போகிறாங்க. ஜிமின் வந்து மாஸ்க் ஹூடிலாம் போட்டுட்டு தான் வரான். ஸோ அது கொஞ்சம் அந்தளவுக்கு பப்ளிக்காக நிறையா பேர் இல்லை. ஸோ அங்கே போயிட்டு வந்து உட்காந்தனே ஜெனி கேட்குறா, யாருடி இது, இவங்கள வேறு கூப்பிட்டு வந்திருக்க அப்படி மாதிரி கேட்டீங்க. அது என் ஃப்ரெண்டு சிம் சிம் டி அப்படின்னே, ஓ ஓகே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்ருக்கா. அப்புறம் வந்து ஹலோன்னு அவன் சொன்னோடனே, உங்கள் வாய்ஸ் இனிமேல் எனக்கு ஃபெமிலியராகவே இருக்குது, அன்னைக்கு கூட உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது, பட் யாருந்தான் தெரியல அது மாதிரி சொல்லிட்டுருக்கும்போது டக்குன்னு ஜிமின் வந்து மாஸ்க் ஓப்பன் பண்ணிடுறான். ஜெனிக்கு அப்படியே கத்தர் மச்சிட்றா. அதாவது டேங்கும் அங்கே ஷாக் தான், பட் டக்குன்னு வந்து ஜெனியோட வாயை மூடிடுறான். அப்படியே ஜெனி கத்திட்டுருக்கா, டயாங் டயாங் பாத்தியா, பா ஜிமின், ரா ஜிமின், உங்களோட பெரிய ஃபேன் நான் ஜிமின், நீங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிமின், நீங்கள் பாருங்கள் பாருங்கள், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. டயாங் வந்து அப்படியே ஜெனியோட வாயை பொத்திட்டு, ஈ வாயை மூடு, பப்ளிக்கில் இருக்கும், என்னடி பண்ணிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மண்டேல நாள் போட்டுட்ருக்கான். அப்புறம் சீரி சீரி அடிக்காத அடிக்காத, ஐயோ என்னால் நம்பவே முடியலையே, ஹலோ ஜிமின்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஈங்கு வச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு, ஹலோ இட்ஸ் ஓகே, நீங்கள் வந்து என்னை ஐடலாக பார்க்காதீங்க, ஃப்ரெண்டாக பாருங்கள் அப்படிங்க மாதிரி வந்து ஜிமின் சொன்னோடனே, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி சொல்லிட்டுருக்கா. அப்போ வந்துட்டு, ஆமாம் நீங்கள் பப்ளிக்கில் வேறு இருக்கோம், ஸோ இட்ஸ் ஓகே, நாங்கள் கேஷுவலாக உங்ககிட்ட பேசுகிறோம், நீங்கள் மாஸ்க் போட்டுக்கோங்க எதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் சொல்லிட்டுருக்கான். ஜிமினும் திரும்பி போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்புறம் கொஞ்ச நாள் பேசிவிட்டு அப்புறம் வந்துட்டு மவுண்ட் கிளைம் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நாலு பேர் ஒட்டுக்காக போயிட்டுருக்கும்போது யோனுக்கு வந்து நல்லா கால் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போ வந்து என்னதுன்னா, ஓகே நான் வேணா உன்னை வந்து பிக்கி பேக் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறான். அதை கேட்டுன்னே இந்த பக்கம் வந்துட்டு ஜிம்மி ரொம்ப வந்து கோபமாக வருது என்ன அப்படின்னுட்டு. அப்போ வந்துட்டு, இல்லை டயாங்ஷி நான் நடந்து வந்துக்கிறேன் அப்படிங்க மாதிரி வந்து யோன் சொல்லிகிட்ருக்கா. பட் வந்து டயாங் என்ன சொல்கிறான்னா, அதுதான் கால் வலிக்குதுன்னு சொல்கிறல்ல, வா சின்ன வயசில் நான் அப்படி தானே ஒன்று தூக்கிட்டு போயிட்டுருப்பேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே. யோனும் வந்துட்டு கிளைம் பண்ணிக்கிறா. இந்த பக்கம் ஜெனி வேறு சொல்லிட்டுருக்கா, இதுவே நான்லாம் உன் இடத்துல நின்று வச்சுக்குவேன், அவனோட முதுகு இப்படி உடையிற மாதிரி இப்படி ஏறி உட்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இ வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது அப்படியே வந்து ஏறி அப்படியே வந்து உட்காந்துட்டு அப்படியே வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜெனி வந்து ஜிமினை வந்து, சரி நீங்கள் வாங்க நம்ம போகலாம் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறா. ஜிமினும் வந்து ஒன்றுமே பேசாமல் போயிடுறான். ஸோ டேங்கும் யோனும் தான் வந்து தனியாக போயிட்டுருக்காங்க அப்படியே கிளைம் பண்ணிவிட்டு. ஸோ அப்போ வந்து டேங் வந்து யோனி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேனே, ஆ சொல்லுங்கள் டேங்ஷி அப்படின்னே, அது எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா யோன். அப்போ வந்துட்டு என் இப்போ ஒர்க் பண்ணுறக்கால அந்த ஒர்க் பிளேஸில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், ரொம்ப நல்ல பொண்ணு, பட் என்ன அந்தளவுக்கு எனக்கு அவள் வந்து மதிக்கவே மாட்டா, கொஞ்சம் ஆட்டிடியூட் கம்மிப்பா அப்படின்னு. ஆஹா இப்போ டயாங் அப்பா வந்துட்டு யாரையோ லவ் பண்ணுறாங்க, ஓகே ஓகே ஃபைன் அப்படிங்க மாதிரி சொல்லிகிட்ருக்கா யோனும். அப்போ வந்து சரி அந்த பொண்ணோட கேரக்டர் பார்த்து என்ன சொல்லுங்கள் அப்படின்னா வந்துட்டு, அவள் வந்து அவளை பார்த்து என்ன சொல்கிறது, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை தூங்குறது தான், ஆஃபீஸில் பாதி நேரம் தூங்கி வழிஞ்சிட்டு தான் இருப்பா, பட் ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் கொஞ்சம் சாவேஜ் கூட அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே ஃபைன் ஃபைன், ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அவகிட்ட கன்ஃபியூஸ் பண்ண அப்படின்னே.
உங்களெல்லாம் யாராவது ரிஜெக்ட் பண்ண முடிய மாட்டாங்க. ஆக்சுவலி நீங்கள் ஒரு டைம் போய் வந்து பேசி பாருங்கள், கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஓகே சொல்லுவாங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு வந்து பேசிட்டு வந்துட்ருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஜிமினும் ஜெனியும் வந்து நடந்து வந்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ ஜெனி வந்து அப்படியே லாட லாடன்னு ஏதோ பேசிகிட்டே வந்துட்ருக்கா. பட் வந்து ஜிமினுக்கு வந்து அதெல்லாம் வந்து மண்டையில் ஏறவே இல்லை. ஃபுல் தாட்டும் உங்கள் மேல தான், உங்களை வந்து தனியாக அதாவது டேங்கோட விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப மாதிரி கடுப்பாக இருக்குது. அப்படி வந்து அவங்க மேலே போயிடுறாங்க. ஸோ மேலே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டை போய் உட்காந்துட்ருக்காங்க, ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்டாங்க. அந்த அந்த டைமுக்கு வந்துட்டு டயாங்கும் யோனும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து டயாங்னா என்னென்னா அவனோட மீட்டு அந்த இதெல்லாமே கட் பண்ணி தரது, ரொம்ப கேரிங்காக ஒரு ஒரு பொருளும் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கான். இதை சாப்பிட்டு யோனி, இதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டா நல்லா வந்து ஹெல்த்தியாக இருப்பேன், இதை சாப்பிட்டா நல்லா வந்து உடம்பு வரும், சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கான். அப்புறம் வந்து கணக்கெல்லாம் பிடிச்சி கிள்றான், ஐயோ என்னோடய க்யூட் டம்ப்ளிங் அப்படின்லாம் சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்க வந்து அப்படியே ஜிமினுக்கு அப்படியே ரொம்ப கோபமாக வந்துட்டுருக்கு. அவன் அப்படியே சாப்ஸ்டிக் அப்படியே டைட்டாக பிடிச்சி உடைக்க சேர்ந்து வச்சிட்ருக்கான். அதை பார்த்துட்டு ஜெனி வந்துட்டு, என்னாச்சு ஜிமின்ச்சி, என்ன ஃபுட்டு ஏதோ காரமாக இருக்கா, என்ன ரொம்ப காரம் மண்டை கேறிடுச்சு போல், சாப்ஸ்டிக் எங்கே உடச்சிடாதீங்க, இன்னும் தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி தண்ணிலாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா. ஸோ வந்துட்டு ஜிமி வந்துட்டு தேங்க்யூ இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நடந்துட்டுருக்கும்போது, எக்ஸ்கியூஸ் மீ நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லிட்டு யோனையும் இழுத்துட்டு போயிட்டுருக்கான். ரெண்டு பேரும் ஜெனியும் டேங் வந்துட்டு ஒரு மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. ஜிமின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த மாதிரி யோன் அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு வந்து எங்கே போகிறான்னா மென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுறான். யோன் வந்து கத்திட்டுருக்கான், ஜிமின் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஜிமின் உனக்கு அறிவு இல்லையா, இது என்ன திரும்ப மென்ஸ் ரெஸ்ட் ரூம், நீ எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. எனக்கு அதை பார்த்தலாம் கவலை இல்லை, நீ என்னடி பண்ணிகிட்ருக்கியா, உன் பாய் ஃப்ரெண்ட் நானா அவனா, அவன் என்னடானா உனக்கு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கான், கண்ணத்தை பிடிச்சி கிள்றான், பிக்கி பேக் தூக்கிட்டு வரான், உனக்கு அப்படி கால் வலிக்கிறேன், நான் தான் உன்னை தூக்கிட்டு வரணும், அவன் யார் உன்னை தூக்கிட்டு வரக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கத்திட்ருக்கான். ஸோ யோன் இதை கேட்டு, ஜிமின் கோவப்படாத ஜிமினா, டேங் வந்து எனக்கு பிரதர் மாதிரி அப்படின்னு, பிரதர் மாதிரி இல்லை நீயும் அவனும் பண்ணுறதான் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு எனக்கு, கடுப்பாத்துடி நான் தான் சொன்னேன்ல எவனா உன்னை பார்த்தாலே கடுப்பாகும் அப்படின்ட்டு. அவன் என்னன்னா நான் இங்கே இங்கேயும் டச் பண்ணுறது இதெல்லாம் தெரியுது என்ன அப்படின்னு. ஜிமின் சாரி ஜிமின், எனக்கு அவங்க ரொம்ப க்ளோஸாக நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்க எப்போவுமே நான் அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்கவே மாட்டாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல சொல்லவே ஜிமின் அதை எதுவுமே கேட்காம டக்குன்னு யோனை லிஃப்ட் பண்ணி வந்து இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல வந்து உட்கார வைக்கிறான். ஸோ உட்கார வச்சு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு வந்து யோனை வந்து பேக் ஆஃப் த ஹெட்டை பிடிச்சி கிஸ் பண்ணுறான், ரொம்ப ரஃப்பாக ஹார்ஷாக கிஸ் பண்ணுறான். யோன் வந்து கொஞ்சம் தள்ளி விட ட்ரை பண்ணுறான், பட் வந்து அவனால் முடியல, அவன் ரொம்ப ஹார்ஷாக வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப லிப்ஸ்லாம் பைட் பண்ணுறான். யோனுக்கு வந்து ஒரு மாதிரி வந்து பெயின் ஆகுது, அவள் லைட்டாக வந்து அழுகவே ஆரம்பிச்சிடுறான். இப்போ வந்து யோன் மனசுல நினைக்கிறா, இவன் என்ன நம்மளால் இவ்வளோ உபஸ்தான் வந்து இருக்கான், நம்ம யார்கிட்ட பேசினாலும் அவன் ரொம்ப வந்து ஜெலஸ் ஆகிறான், இப்படி இருக்கிறது இது நல்லது இல்லை, அவன் எனக்கு ரொம்ப அடிக்டாக வந்திருக்கான், இப்படியே போச்சுன்னா இது எங்கே போகுதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு வந்து அப்படியே புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்ருக்கா. அப்போ வந்து ஜிம்மி வந்து விடவே மாட்டேன்றான், கொஞ்ச நேரம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். யோனாலாம் மூச்சு சுத்தமாக விட முடியல, லைக் அவளுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜிம்மினே வந்து கிஸ் பேக் பண்ணுறான், யோனால் சுத்தமாக முடியல, அப்படியே அவன் ஷோல்டர்லேயே வந்து சாஞ்சிடுறான், அப்படியே வந்து கண்ணை மூடி அப்படியே வந்து ப்ரீத் பண்ணிட்ருக்கா. அப்போ வந்து ஜிம்மின் சொல்கிறான், இங்கே பாருடி நீ எனக்கு மட்டும்தான், எனக்குனா எனக்கு மட்டும்தான், என்னாலலாம் இது மாதிரி இங்கே பண்ணுறலாம் பார்த்துட்ருக்க முடியாது, நீ எனக்குனா எனக்கு தான், நான் தாண்டி உன்னை தொடணும், உன்னை பார்க்கறதுக்கும் நான் மட்டும்தான் பார்க்கணும், வேறு எவனும் பார்க்கக்கூடாது, இவன் பண்ணுறலாம் எனக்கு ரொம்ப கடுப்பாது யோன், இன்னொரு டைம் அவன் பக்கத்தில் நான் உன்னை பார்த்தேன்னா அவ்வளோதான், பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அவன் மூஞ்சிலாம் உடச்சி விட்டுருவேன் அப்படி மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ யோன் வந்துட்டு நோ இது வேறு மாதிரி போகுது, இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், ஜிமின் நோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்க மாதிரி வந்து மனசே நினச்சிட்ருக்கா. ஸோ ரெண்டு பேருமே அமைதியாக வந்திருக்காங்க. இதோடய இந்த பாட் முடிச்சுக்கலாம்டா, லவ் யூ ஆல், டேக் கேர், பை பாய்.